பேசஞ்சர் பேசஞ்சர் அப்படியே கையிலே தட்டி சப் செஞ்சிடலாம் அந்த மாதிரிதான் இருக்கு. கப்ல வந்துட்டு போட்டு வச்சிருக்கேன். இந்த மாதிரி கப்ல வந்துட்டு போட்டீங்க அப்படின்னா ஒரு ஒரு நைட் வந்து ஃபுல்லா இது வந்து காயணும். ஸோ காஞ்சதுக்கு அப்புறம் எடுத்தீங்கன்னா சூப்பரா உங்களுக்கு வந்து சோப் வந்துட்டு ரெடி ஆயிடும். அதுக்கப்புறம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்துடலாம். என் ட்ரெஸ் ஃபுல்லா ஆயிடுச்சு, இதெல்லாம் நான் கிளீன் பண்ணணும். வணக்கம், தற்சார்பு வாழ்க்கை சேனலில் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம 100% எப்படி வந்து நேச்சுரலாக சோப் வந்துட்டு வீட்டில் செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் வந்துட்டு பீட்ரூட் வச்சு எப்படி வந்து சோப் பண்ணுறது, வீட்டில் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு காமிச்சேன். அந்த லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சோப்பில் சோப் பேஸ் எதுவும் யூஸ் பண்ணாமல், எந்த ஒரு கெமிக்கல்ஸும் யூஸ் பண்ணாமல், ஃபுல் அண்ட் ஃபுல் 100% நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் வச்சு வீட்லேயே நம்ம சூப்பராக வந்து சோப் செய்யலாம். ஸோ அதுதான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதை நீங்கள் சோப்பாகவும் யூஸ் பண்ணலாம், ஸ்க்ரப்பாகவும் யூஸ் பண்ணலாம், அந்த அளவுக்கு செம்ம எஃபெக்டிவாக இருக்கும். இந்த பொருட்கள்லாம் இப்போ நான் யூஸ் பண்ண போகிற பொருட்கள்லாம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடை. ஸோ அங்கே தான் கிடைக்கும். நாட்டு மருந்து கடை அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. அது அப்படியா, அப்படி ஒரு கடை இருக்குதா, எங்கே இருக்குது அப்படின்ற அளவுக்கு வந்துட்டு நிறைய பேருக்கு தெரியாது. பட் உண்மையிலே எந்த அளவுக்கு மெடிக்கல் ஷாப் வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி இந்த நாட்டு மருந்து கடையும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அங்கேயும் உங்களுக்கு தேவையான எல்லா பொருளுமே இருக்கும், ரொம்ப ரொம்ப நேச்சுரலாக இருக்கும், எந்த ஒரு கெமிக்கல்ஸும் ஆட் பண்ணாமல் இருக்கும். அந்த மாதிரியான பொருட்கள் வச்சு தான் இன்றைக்கி நம்ம சூப்பரான சோப் அல்லது ஸ்க்ரப் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாமா. இது வந்து பார்த்தீங்கன்னா முல்தாடி மட்டி. இது தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இது வந்து நான் வாங்கிட்டு யூஸ் பண்ணிட்டு அப்படியே வந்து பேக் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா முல்தாடி மட்டி. இதை நான் யூஸ் பண்ணிட்டு வச்சுருக்கிறேன், ஒரு பாதி பேக்கெட் அளவுக்கு இருக்குது. ஸோ இது போதும், நம்மளுக்கு ஒரு சோப் தான் செய்ய போகிறோம். அடுத்தது பார்க்கலாம். ஓகே, இதுக்கு பேர் புலாங்கிழங்கு. ஆனால் இது கொஞ்சம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பூலாங்கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து தோல் நோய், ஸ்கின் டிசீசஸ் எல்லாமே க்யூர் பண்ணக்கூடியது, ரொம்ப ரொம்ப ஸ்கின்னுக்கு நல்லது. இதுவும் பார்த்தீங்கன்னா நான் நாட்டு மருந்து கடையில் தான் வாங்கினேன். ஸோ இந்த மாதிரி இருக்கும் பூலாங்கிழங்கு. ஓகே ரைட், எல்லாமே நான் வாங்கிட்டு என்ன பண்ணுவேன்னா யூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து கிளிப்பு போட்டு வச்சுருவேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நம்மளுடைய சோப்போட ஹீரோ யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பூந்திக்காய் பவுடர், பூந்தி கொட்டை சொல்லுவாங்க. அதை வந்து பவுடர் பண்ணால் இந்த மாதிரி பூந்திக்காய் பவுடர், தெரியுதா? ஸோ இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சோன்னா இது வந்து பூந்திக்காய். ஸோ நம்ம சோப்போடைய ஹீரோ யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பூந்திக்காய் பவுடர் தான். ஏன்னா இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சோப்புக்கு வந்து சூப்பரான ஒரு நுரை கொடுக்கறது, அந்த நல்ல வளவளன்னு இருக்கக்கூடிய தன்மையை கொடுக்குறவர் வந்து இவர் தான். ஸோ இவர் தான் இந்த சோப்போட ஹீரோ. ஸோ அவ்வளோதான் இந்த இன்க்ரீடியன்ஸு. அடுத்தது என்னன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இது வந்து ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருந்தேன், கேரட் எசென்ஷியல் ஆயில். இது ஆல்ரெடி நான் போட்டிருந்தேன், அதை நான் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு கோகோனட் ஆயில். இதுவும் வந்து நாட்டு மருந்து கடையில் தான் வாங்கினேன், ஏன்னா செக்கில் ஆட்டின ஆயிலாக இருந்துச்சுன்னா பெட்டராக இருக்கும்ன்றதுக்காக. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் இப்போ நம்ம வந்து எப்படி ஸ்க்ரப் ஆர் சோப் செய்கிறது அப்படின்னு பார்க்க. ஸோ இப்போது ஃபஸ்ட்டு வந்து இந்த முல்தானி மெட்டி வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். அதே அளவுக்கு நம்ம வந்து இந்த பூந்திக்காய் பவுடர் இருக்கு இல்லையா, ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு 1/2 கப் வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பவுலில் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மிக்ஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து பூந்திக்காய் பவுடர். ஓகே, பூந்திக்காய் பவுடர் அதே மாதிரி ஒரு 1/2 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். இது வந்து கட்டி ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி வந்து கட்டி கட்டியாக ஆயிரும், அதெல்லாம் கொஞ்சம் நம்ம வந்து உடச்சி விடணும். அப்போ தான் வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். இதெல்லாம் கையில் வந்து நல்லா உடச்சி விடுங்க, அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஆட் பண்ணியாச்சு. ஸோ பாருங்கள்,
முல்தானி மெட்டியும் பூந்திக்காய் பவுடரும் ஆட் பண்ணியிருக்கிறேன். நல்லா இதை வந்து மிக்ஸப் பண்ணிக்கோங்க. சுத்தமாக வந்து கட்டியே இருக்கக்கூடாது, அப்போ தான் சோப் வந்து சூப்பராக வரும். ஓகே, ஸோ நல்லா இந்த மாதிரி மிக்ஸப் பண்ணிக்கோங்க. கட்டி இருந்துச்சுன்னா அப்படியே உடச்சி விட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸப் பண்ணிவிட்டு, தெரியுதா? எஸ், ரெண்டுமே நல்லா நான் வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ அடுத்தது பாருங்கள், பூலாங் கிழங்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பவுடரு சும்மா ஒரு கால் கப் அளவுக்கு வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் அதே மாதிரி தான், ஏதாவது கட்டி இருந்துச்சுன்னா அதை வந்து உடச்சி விட்ருங்க, அப்போ தான் மிக்ஸ் பண்ணும்போது சூப்பராக வரும். ஸோ பாருங்கள், ஃபுல்லாக வந்துட்டு ஆட் பண்ணியாச்சு. இதில் இருக்கிற அந்த கட்டிகள் எல்லாத்தையும் உடச்சி விட்டாதான் அதை பிடிக்கும் போது உங்களுக்கு நல்லா வந்துட்டு சோப் வந்து ஸ்ட்ராங்காக வரும். அப்படி இல்லைனா உதிரி உதிரியாக உடஞ்சிரும். அதனால தான் நல்லா கட்டிகள் எல்லாத்தையும் உடச்சி விட சொன்னேன். ஓகே, நெக்ஸ்ட்டு எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ண போகிறோம். ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு போட்டால் போதும், ஏன்னா இது நல்ல எஃபெக்டாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது தான் மெயின். இது வந்து தேங்காய் எண்ணெய், தலைக்கு தேய்க்கிற தேங்காய் எண்ணெய். மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சா? கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி பிசைகிற மாதிரி பிசையணும். கொஞ்சம் கொஞ்சமாக, நம்ம எப்படி சப்பாத்தி மாவு பிசைவோம், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி அப்படியே பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் கையில் கூட பிசையலாம், உங்களோட விருப்பம்தான். சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி அப்படியே ஊற்றி ஊற்றி பிசையணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைங்க, அப்போ தான் நல்லா வரும். தெரியுதா? ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி அப்படியே, எப்படி நம்ம சப்பாத்தி மாவு பிசைவோம் சேம் ப்ராசஸ். நமக்கு லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த சப்பாத்தி மாவு எப்படி திரண்டு வரும் அந்த மாதிரி வரும். அது வரைக்கும் நீங்கள் அப்படியே பிசைஞ்சிட்டே இருங்க. நல்லா வந்து சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப ஒரு மாதிரி ஒட்டிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக நீங்கள் வந்துட்டு ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம் லைட்டாக, ஆனால் தேவைப்படாது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து தண்ணி வந்து இப்படி அப்படி இப்படி தெளித்து தெளித்து அப்படியே பிசைய ஆரம்பிச்சிடலாம். நான் கையிலே பிசைய ஆரம்பிச்சிட்டேன். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி அப்படியே உருட்டி உருட்டி அழகாக வரும். அது வரைக்கும் நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி ஊற்றி அப்படியே பிசைஞ்சிட்டே இருங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி வரும். அப்படியே இப்படி பண்ணால் அப்படியே இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வரும். ஸோ அது வரைக்கும் நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க, ஏன்னா ஒரு மாதிரி அப்படியே ஒட்டுது. இதை தான் நம்ம வந்து இப்போ மோல்டில் போட்டு சோப்பாக செய்ய போகிறோம். மோல்டு கூட தேவையில்லை, அப்படியே கையிலே உருட்டிடலாம். அந்த மாதிரி இருக்குது. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். நல்லா பிசைஞ்சிட்டு எடுத்து நம்ம வந்து கப்பில் ஊற்றிடலாம். ஊத்துற அளவுக்கு வராது, நம்ம கையில் வந்து எடுத்து ஃபில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். வள வளன்னு இருக்குது. ஓகே, முல்தானி மெட்டி ஆட் பண்ணியிருக்கிறனால வள வளன்னு இருக்கு. ஓகே, நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. ஸோ நம்ம வந்து இந்த இந்த மாதிரி வச்சது எல்லாத்தையும் நான் வந்துட்டு இந்த மாதிரி கப்பில் வந்துட்டு போட்டு வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி கப்பில் வந்துட்டு போட்டிங்க அப்படின்னா ஒரு ஒரு நைட்டு வந்து ஃபுல்லாக இது வந்து காயணும். ஸோ காஞ்சதுக்கப்புறம் எடுத்தீங்கன்னா சூப்பராக உங்களுக்கு வந்து சோப் வந்துட்டு ரெடி ஆகிடும். ஸோ காய வச்சுட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம்.
என் ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக ஆயிடுச்சு, இதெல்லாம் நான் க்ளீன் பண்ணணும். ஸோ ஒன் டே வந்துட்டு அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அதுக்குள்ளே நான் போய் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு வந்துடுறேன். எப்போ கட்டியாகும் தெரியலையே, எனக்கு வேற செம்ம தூக்கம் வருது. சரி தூங்கிட்டு என்ன நடக்குதுன்னு காலையில் பார்க்கலாம். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. நாளைக்கு பார்ப்போமா? ஓகே, குட் நைட். வாவ், சூப்பராக ஃபார்ம் ஆயிடுச்சு. அது அப்படியே அந்த கப்பை விட்டு அதுவாகவே வந்துருச்சு. நான் எதுவுமே சைடில் வந்துட்டு எடுத்து கூட விடலை. அவ்வளோ கட்டியாகி ஃபார்ம் ஆகி சூப்பராக வந்துருச்சு. ஆனால் கொஞ்சம் மாய்ஸ்சராக இருக்குது. அது மட்டும் நம்ம வந்து சன்னில் ட்ரை பண்ணணும். ஒரு 2-3 டேஸ் அந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு யூஸ் பண்ணோன்னா சீக்கிரமாக கரையாது. இப்போவே கூட யூஸ் பண்ணலாம், ஆனால் சீக்கிரமாக கரைஞ்சிரும். அதனால் வந்து கொஞ்சம் நம்ம டைம் எடுத்துகிட்டு ஒரு 4 நாள் அப்படி வச்சுட்டு பண்ணோன்னா ஈஸியாக இருக்கும். இது நான் சும்மா டெமோக்காக வந்துட்டு கழுவி காட்டுறேன். எவ்வளோ சூப்பராக ஸ்மூத்தாக இருக்குது. ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி நார்மல் நம்ம கடையில் வாங்குகிற சோப்பில் எவ்வளோ நுர வருது அந்த மாதிரி இதில் நிறைய நுர வராது. பட் ஆனால் அந்த சோப் போட்டு குளிக்கிற அந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு இருக்கும். ஏன் அப்படின்னா, கடையில் வாங்குகிற சோப்பில் வந்துட்டு உங்களுக்கு அந்த பாரபென், எஸ்எல்இஎஸ், சோடியம் லாரல் சல்ஃபேட் இந்த மாதிரி சொல்லக்கூடிய நிறைய கெமிக்கல்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணுறாங்க. காஸ்டிக் சோடா அப்படிங்கிறது தான் உங்களுக்கு வந்து இந்த லேதர் கொடுக்கக்கூடிய நுரைத்தன்மை வரும். இதில் வந்து நம்ம எந்த காஸ்டிக் சோடாவோ இல்லை எஸ்எல்இஎஸ் பாரபனோ எதுவுமே நம்ம வந்து யூஸ் பண்ணலை. இது வந்து ரொம்ப சின்ன குழந்தைங்கள்லேருந்தே வந்துட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ கழுவும் போது பார்த்திங்கன்னா அந்த பூந்திக்காய் பவுடர் போட்டிருந்தோம் இல்லையா, அந்த வளவளப்பு தன்மை மட்டும் இதில் நல்லா இருக்கும். அதே மாதிரி முல்தானி மட்டி ஆட் பண்ணியிருக்கிறனால சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு